அனைவருக்கும் வணக்கம். இந்திய ரயில்வே துறை தற்போது 35,277 காலிப்பணிகளை அறிவித்துள்ளது. இக்காலிப்பணிகளுக்கான கல்வித் தகுதி பிளஸ் டூ மற்றும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு. பிளஸ் டூ கல்வித் தகுதிக்கான காலிப்பணிகள், அதாவது பணி விவரம், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதில் 4,319 காலிப்பணிகள் உள்ளது. அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்டில் 760 காலிப்பணிகள் உள்ளது. ஜூனியர் டைம் கீப்பருக்கு 17 காலிப்பணிகளும், ட்ரெயின் கிளர்க்கு 592 காலிப்பணிகளும், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் பணிக்கு 4,940 காலிப்பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம், அதாவது ப்ளஸ் டூ கல்வித் தகுதி மட்டும், 10,628 காலிப்பணிகள். இது தவிர்த்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு கல்வித் தகுதி உள்ளவர்களுக்கு டிராஃபிக் அசிஸ்டன்ட் 88, குட்ஸ் கார்டு 5,748, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் 5,638, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 2,873, ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் 3,164, சீனியர் டைம் கீப்பர் 14, கமர்ஷியல் அப்ரண்டிஸ் 259, ஸ்டேஷன் மாஸ்டர் 6,865 காலிப்பணிகள். மொத்தம் பட்டப்படிப்புக்கு மட்டும் 24,649 காலிப்பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, இதற்கான வயது தகுதி என்ன, அதை பற்றி பார்ப்போம். அதாவது 12 வகுப்பு கல்வி தகுதியுள்ள காலிப்பணிகளுக்கு 18 to 30 வயசுக்குள்ளும், அதாவது 1/7/2019 கணக்கிட்டு தங்களது வயதை கணக்கிட வேண்டும். இதே போன்று பட்டப்படிப்பு கல்வித் தகுதிக்கு 18 to 33 வரை வயதுள்ள போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். இதை தவிர்த்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 5 ஆண்டு வயதை சலுகையும், ஓபிசி மாணவர்களுக்கு போட்டியாளர்களுக்கு 3 வயது, அதாவது 3 இயர்ஸ் சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது. இக்காலிப்பணிகள் எதன் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும்? இப்போட்டியாளர்கள் ஆன்லைன் மூலமாக, அதாவது இணையம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். இணையம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/3/2019. அதே மாதிரி இதுக்கு ஆன்லைன் மூலமாக பே பண்ணோம்னா அது 5/4/2019 பே பண்ண வேண்டும். அப்படி முடியாதவங்க போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது எஸ்பிஐ செலான் மூலமாக இதை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் நான் தமிழக மாணவர்களுக்கும் தமிழக போட்டியாளர்களுக்கும் நான் வேண்டிக்கொள்ளவும், தயவுசெய்து இதை விண்ணப்பித்து முடிந்தவரை 80% காலிப்பணிகளை தமிழக மாணவர்கள் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தயவுசெய்து விண்ணப்பிங்க, இது எனது தலைமையான வேண்டுகோள். விண்ணப்பித்து கடுமையாக முயற்சி செய்து அனைத்து காலி பணியிடங்களுக்கும் தங்களை உரிதாக்க வேண்டும். வணக்கம். இது தவிர்த்து தங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தங்களது கருத்தை பதிவிடவும், உடனடியாக பதில் அனுப்புவேன். நன்றி. இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.